சரிகமா பதனிசா நம்ம பாரம்பரிய இசை, அதில் வந்து சரளி வரிசை பேசிக்ங்கிறது சரளி வரிசை, அதில் சரளி வரிசை ஜண்ட வரிசை மேலுசாய் தாட்டு வரிசை அலங்காரம் இதில் வந்து ப்ராக்டிஸ்க்குள்ள ஒரு சிலபஸாக இதில் வந்து முதல்ல உள்ள சரளி வரிசை சிலபஸை இப்போ வாசித்து காட்டுறேன். வயலினில் எப்படி வாசிக்கிறதுனா நமக்கு ஃபிங்கரிங் இருக்கு இல்லைங்களா, அஞ்சு ஃபிங்கர் இருக்குது. இதில் வந்து அஞ்சு ஃபிங்கரில் தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே. அப்புறம் அடுத்த ஃபிங்கர், அதுக்கடுத்த ஃபிங்கர், அதுக்கடுத்த கரு, இந்த ஃபோர் த்ரீ ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த லிட்டில் ஃபிங்கரை வந்து மேக்ஸிமம் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி இந்த மூணு ஃபிங்கர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எப்படி வாசிக்கிறது பாருங்கள். வயலின் வைக்கிற ஒரு முறை இருக்குது. இந்த வயலின் எப்படின்னா இதை எடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட இப்படி வச்சுக்கணும், இந்த திருகாடி இதை வச்சு முன்னாடி எடுத்து நேராக வச்சுக்கணும். இந்த இதில் கைப்படாத அளவுக்கு பார்க்கணும், ஏன்னா இது சுற்றி மாறிக்கணும், அதனால் இதை வந்து மாறாமல் இருக்கும். இதை ஏற்கனவே சுதிலாக செட் பண்ணியிருக்கேன், சா பா செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு பேர் போ, இதில் வச்சு இதில் வாசிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் வாசிக்கணும், சா ஓப்பன் ரீ சா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அடுத்தது ஜண்டு வரிசை ரெண்டு ரெண்டாக போ.